நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கிரைம் டைரி சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் சுப்பிரமணியன். இன்றைய கிரைம் டைரி சிறப்பு நிகழ்ச்சியில் ரவுடிகளுக்கு ஆப்பு வைக்கும் வகையில் ஆப்பை தமிழக காவல்துறை உருவாக்கியிருக்கிறது. இது எந்த வகையிலான ஆப்? இதனுடைய செயல்பாடுகள் என்ன? தமிழகத்தில் ரவுடிகளுடைய குற்ற செயல்களை தடுக்க இந்த ஆப் உதவுமா? அதே போல ரவுடிகளை கண்காணிக்க இந்த ஆப் எந்த வகையில் காவல்துறைக்கு உதவுகிறது என்பது தொடர்பாக பல்வேறு சிறப்பு தொகுப்புகள் மூலமாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ரவுடிகளுக்கு ஆப்பு வைக்கும் வகையில் ஒரு ஆப்பை தமிழக காவல்துறை உருவாக்கியிருக்கு. அது என்ன ஆப்? அதோட செயல்பாடுகள் என்ன? இந்த ஆப் மூலமாக ரவுடிகள் எப்படி கண்காணிக்கப்படுறாங்க என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம். தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் குற்றங்கள் பலவிதங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நூதன குற்றவாளிகளை நூதன முறையில் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது தமிழக காவல்துறை. ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க காவல்துறையினர் நடவடிக்கைகளை பலவிதங்களில் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு வகையாக ரவுடிகளின் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்கி ரவுடிகளுக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது காவல்துறை. ட்ராக் ஆப் என்ற செயலியை தமிழக காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் விவரங்களை டிஜிட்டல் மயம் ஆக்குவதுதான் ட்ராக் ஆப் செயலியின் முக்கிய நோக்கம் என்றும், இதன் மூலம் குற்றவாளிகளின் நடவடிக்கைகளை எளிதாக கண்காணிக்க முடியும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த ட்ராக் ஆப்பை உருவாக்கியவர் சென்னை காவல்துறையின் தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா. ட்ராக் ஆப்பை தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு தொடங்கி வைத்து நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இந்த ஆப் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. ட்ராக் ஆப் மூலம் ரவுடிகளுக்கு கடும் நெருக்கடிகளை கொடுத்து குற்றங்களை தடுக்க முடியும் என்கிறார் கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா. ஒரு எஸ்பி டிஎஸ்பி ரேங்க் ஆஃபீஸர் வந்து ஈஸிலி அவங்க ஏரியாவில் இருக்க ரவுடிஸ் மேலே ஸ்டேஷன்ஸ் இருந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஒரு ஸ்டேஷனில் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் போய் அவங்க நேராக போய் செக் பண்ணுவோம். ஒரு ஹெச்எஸ் ரவுடி அந்த போய் செக் பண்ணும்போது ஒரு சில என்ட்ரிஸ் போடுவாங்க. சும்மா ப்ரெசென்ட் ஆப்சன்ட் போட முடியாது. ப்ரெசென்ட் ஆப்சன்ட் போட்டாலும் அதில் ஃபர்தராக க்வெஸ்சன்ஸ் கேட்கும். அது என்ட்ரி பண்ணியாச்சுன்னா அது வந்து ஒரு அந்த ஆப்புடைய ப்ரோக்ராமில் வந்துடும். நான் இங்கே உட்காந்து நான் வந்து என்னுடைய கீழே இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் நேற்று எவ்வளோ பேர் செக் பண்ணியிருக்காங்க, முந்தின நாள் எவ்வளோ செக் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ தட் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதை வச்சு நான் வந்து சரி இவ்வளோ பேர் மேலே ஆக்ஷன் எடுத்தாச்சு, ஓகே யார் மேலே ஆக்ஷன் எடுக்கலை அது மட்டும் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணி பண்ண வச்சுக்கலாம். தமிழகம் முழுவதும் 30,000 ரவுடிகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அவர்களின் அனைத்து விவரங்களும் ட்ராக் ஆப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் குற்றவாளிகள் மீதான குற்றப்பத்திரிகை விவரங்கள், ரவுடிகளின் எண்ணிக்கை, நன்னடத்தை பிரிவுகளின் கீழ் எத்தனை பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர், பிணைப்பத்திரங்களின் காலாவதி தொடர்பான எச்சரிக்கைகள், நிலுவையில் உள்ள வழக்குகள், வழக்கு விசாரணைகள், குற்றத்தின் வகைகள் போன்றவற்றின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை வகைப்படுத்தி ட்ராக் ஆப்பில் வைக்கப்பட்டுள்ளது. காவல் அதிகாரிகளுக்கு அவர்களது விரல் நுனியில் பல்வேறு முக்கிய விவரங்களை ட்ராக் ஆப் வழங்கும் என்கின்றனர் காவல்துறையினர். தலைமுறையான அவுட் ஆஃப் வி ரவுடிஸ்க்கு வந்து தனிப்படை போட்டு அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறோம். அதிலே நிறைய ரவுடிஸ் ரீசெண்டாக ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 2-3 மந்த்ஸில். அதுபோக ஹிஸ்ட்ரி ஷீட் இல்லாத ரவுடிஸ் யார் யார் மேலே 2 ஹர்ட் கேஸ் இருக்குது, 2 or 2 or more, 2 அல்லது 2க்கு மேலே அடித்தடி கேஸ் ஆர் ஒரு 107 அல்லது ஒரு 103-02 இருந்தால் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இல்லாட்டி கூட அவங்க வந்து பைண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கேட்டகரிஸ்லேயே ஒரு 500 பேர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பாண்ட் வயலேட் பண்ணி ஜெயிலுக்கு போகிறவன் அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இருக்காங்க இந்த வருஷம் மினிமம். ஒரு அது எக்ஸாக்ட் ஃபிகர் நாங்கள் வந்து அப்பப்போ ப்ரெஸ் ப்ரீஃப் கொடுக்குறோம், அப்போ ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு 100 to 200 persons பாயிண்ட் பவுண்ட் டவுன் பண்ணியிருக்கோம். இல்லை பிடிச்சி தான் பாயிண்ட் டவுன் பண்ணுவோம்.